வெல்கம் டு ஹேமாஸ் லாங்குவேஜ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் இருக்க இயல் 3 புலி தங்கிய குகை அந்த கவிதை பிழையோட புக் பேக் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகல. 1. யாண்டு என்னும் சொல்லின் பொருள், ஆன்சர் எங்கு. 2. யாண்டுலனோ என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, ஆன்சர் யாண்டு கூட்டல் உலனோ. 3. கல் குட்டல் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல், ஆன்சர் கல் அலை. குருவினா தம் வயிற்றுக்கு தாய் எதனை ஓமையாக கூறுகிறார், ஆன்சர் தாய் தம் வயிற்றுக்கு புலி தங்கி சென்ற குகையை ஓமையாக கூறுகிறார். அடுத்ததா சிறுவினா தம் மகன் குறித்து தாய் கூறிய செய்திகளை தொகுத்து எழுதுக, ஆன்சர் சிறிய அளவிலான எம் வீட்டின் தூணை பற்றி கொண்டு ஏதும் அறியாதவள் போல நீ உன் மகன் எங்கே என என்னை கேட்கிறாய். அவன் எங்குள்ளான் என்று எனக்கு தெரியவில்லை. ஆயினும் புலி தங்கி சென்ற குகை போல அவனை பெற்றெடுத்த வயிறு என்னிடம் உள்ளது. அவன் இங்கில்லை எனில் போர்க்களத்தில் இருக்கக்கூடும், போய் காண்பாயாக என்று புலவர் பதிலளித்தார். அடுத்ததா சிந்தனை வினா, தாய் தன் வயிற்றை சென்ற குகையோடு ஒப்பிடுவது ஏன், ஆன்சர் புறநானூற்றில் கூறப்பட்ட பெண்கள் வீரத்தில் சிறந்திருந்தனர், நாட்டை காக்க போர்க்களம் செல்வதை தம் முதன்மையான கடமைகளுள் ஒன்றாக கருதினர். அப்பண்பாட்டில் வளர்ந்த தாய் தன் மகனுடைய வீரத்தை உணர்த்தும் விதமாக தம் வயிற்றை புலி தங்கி சென்ற குகையோடு ஒப்பிடுகிறாள்.